கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நாங்க மேல அந்த பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்க போறோம். பிள்ளை கர்த்தர் காதில் ஒப்பு கொடுக்க போகிறோம். அரிசை தேவசமத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். மேலே கத்திர அற்புதமாய் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமே ஹல்லேலூயா. ஆகவே பிள்ளைகளை நாங்கள் மேலே அவளுக்கான ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கோம். கத்திர அவளை ஆசீர்வதிப்பாராக. ஆமே தான் வடிவ இருக்கிறாங்க. கரக்கத்த ஜி வாழ்த்துவோம். இருக்க ஆமே கத்த நல்லவர். என்னன்னா இவர் சொல்ற மதன் என்ன ஞானஸ்தானம் எடுக்கல. ஞானஸ்தானம் என்னடா பிள்ளையை ஒப்பு கொடுக்குற பொழுது நாங்கள் இப்போ கேட்க போகிறோம். வரலிக்க நீங்கள் பிள்ளை வளர்ந்து அந்த சரியாக அறியும் பொழுது இயேசு கிறிஸ்து உள்ள நீங்கள் வழிநடத்துவீங்களா என்ற கேள்வி வருதில்லை. அப்போ இவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தால் தான் நாங்கள் என்ன செய்ய முடியும், அந்த வார்த்தையை இவர்கிட்ட கேட்க முடியும். அப்போ நான் கடந்த வாரத்தில் அவரோட போய் நான் பேசினேன், அவரோட கதைத்தேன். அவருக்கு சத்தியத்தை போய் சும்மா தான் கதைக்க போனோம், ஆனால் நிறைய விஷயங்களை கதைச்சிட்டோம். என்ன ஆண்டவரை பற்றி சொன்னேன், ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறேன், ஞானஸ்தானம் என்றால் என்ன எல்லாம் கழிச்ச பொழுது அவர் சொன்னார், நாங்கள் இனி குடும்பமாய் நாம் தேவசமத்தில் நாங்கள் வாழுவோம். ஆமே அப்போ சரிங்க அடுத்த ஞானஸ்தான இதில் நான் ஞானஸ்தானம் எடுப்பேன் என்று நான் இதில் சபைக்கு உங்களால் சொல்லியிருக்கேன். அது நல்ல அது இல்லையா, அது ஒரு நன்மை. அந்த காரியம் இல்லை குழந்தை பிறந்து கஷ்டத்தில் போய்கிட்டு இருக்கிறோம். மேலே சகோதரிக்கு திருமணம் நாங்கள் தான் செய்து வைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் சகோதரன் அம்மா இல்லை என்று செய்ய அங்கே கத்தோலிக்க முறையெல்லாம் செய்ய வேண்டிய சில நெருக்கங்கள் இருந்தது. அப்போ நாங்கள் எது சமாதானமாக இருப்பதை செய்து முடியுங்கன்னு நான் விட்டுட்டோம். ஆனாலும் பார்க்க போகின்ற பொழுது யாருக்கு ஃபோனில் நடக்குது டெலிஃபோனில், இப்போ எங்கே பிள்ளைய ஒப்பு கொடுக்க போகிறீங்க, எங்கே ஞானசம் பண்ணுறது, நான் சீச்சில் தான் ஒப்பு கொடுப்பேன், நான் இருக்கிறேன் அந்த ஹாஸ்பிட்டல், நான் சீச்சுக்கும் ஒப்பு கொடுப்பேன். அந்த வைராக்கியம் அந்த வாஞ்சை என் பிள்ளையே நான் கிறிஸ்துவுக்குள்ள வளர்ப்பேன். ஆமே அந்த நம்பிக்கையோடு இந்த பிள்ளைகள் தேவசம் வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆமே அவர்களுக்காக நாம் செபித்து அவருடைய ஆசீர்வதிக்க போறோம். ஆமே மாத்திரமல்ல சவுரன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு சபைக்கு முன்னு சொல்றாரு என்ன அடுத்த ஞானஸ்தானத்திலே கண்டிப்பாக ஞானத்தின் தோடெல்லாம் காட்டிடணும், இனி எல்லாம் போகக்கூடாது, இனி வடிவாக இருக்கணும், இயேசுப்பாட பிள்ளையா வாழணும், நீங்க நல்ல குடும்பம் வாழணும், உங்களை பார்க்கறவங்க இருப்பாங்க, உங்களை பார்க்கறவங்க ரட்சிக்கப்படணும் இல்லையாம்மா. ஆமா அதுக்கு எல்லாத்துக்கும் சௌரன் நான் எல்லாத்துக்கும் என் பிள்ளை, என் பிள்ளை நானும் என் மனைவியும் பிள்ளையும் நான் கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் வாழ்வோம். ஆமே அப்படி வாக்கு கொடுத்துக்காக கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக இவருடைய வாழ்க்கை கட்டப்படும். ஆமே ஆகவே நாங்கள் அவர்களுக்காக நாம் செவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கத்தர் அவளை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமே கத்த நல்லவர். ஆமே குழந்தை பிரதிஷ்டி என்பது உங்களுக்கு நாங்கள் இங்கேயே சொல்லிக்கிட்டு தான் வருவோம் இல்லையா. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த 8வது நாளிலே ஆலயத்தை கொண்டு போனார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த குழந்தையை நாங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோம் என்பதுதான் குழந்தை பிரதிஷ்டை. ஆமே இது ஞானஸ்தானம் அல்ல. ஞானஸ்தானம் பிள்ளை வளர்ந்து நன்மை தீமை அறிந்து இது சரி பிள்ளை என்று அறிந்து அது அந்த மனம் திரும்பி எடுக்கிறது தான் ஞானஸ்தானம். ஆமே இது வந்து குழந்தை பிரதிஷ்டையாக இருக்கிறது. ஆகவே இந்த குழந்தை பிரதிஷ்டை என்பது கர்த்தருக்காக வளர்ப்போம் என்று இந்த பிள்ளையை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது இந்த குழந்தையை கர்த்தரே உங்களுக்கு கொடுத்தார் என்றும் இந்த குழந்தையை கர்த்தருக்கு என்று வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டென்றும் அவர்கள் தங்களுக்கு உண்டென்றும் அறிந்து இன்றைக்கு இந்த பிள்ளையை தக்கத்தில் சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆமே ஹல்லேலூயா. அதை சில வார்த்தைகளை எடுத்து கேட்க போகிறோம். ஆமே ஓகே. இந்த குழந்தையை கர்த்தரே உங்களுக்கு கொடுத்தார் என்றும் இந்த குழந்தையை கர்த்தருக்கு என்று வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டென்றும் நீங்கள் அறிந்து அப்படியே செய்வோம் என்று நீங்க வாக்கு கொடுக்கிறீர்களா? சத்தம் கேட்டுட்டா. ஆமே கிருபை நீவாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துள்ள இந்த குழந்தையை கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலும் பக்தியிலும் வளர்ப்போம் என்று நீங்க வாக்கு கொடுக்கிறீர்களா? ஆமே. இந்த குழந்தையை ஏற்ற காலத்தில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வழிநடத்துவீர்களா? ஆமே ஹல்லேலூயா. அதுதான் மிக முக்கியமான கேள்வி. பிள்ளை வளர்ந்து கிறிஸ்துவுக்குள்ள சரியாக வழிநடத்த வேண்டும். அண்ணன் சாட்சி சொல்லி பாருங்க. அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளையும் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துவோட பிரசனத்திலே வளர்க்க வேண்டியது நம்ம விழுந்த கடமை. இந்த குழந்தை உங்களை பின்பற்றக்கூடிய விதத்தில் உங்கள் வார்த்தை நடத்தை செயல் எல்லாவற்றிலும் நீங்கள் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வோம் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? உண்மையதுதான். என்ன நீங்க இப்ப தோடு குத்துறது உங்களோட பிள்ளை பார்த்தா வளர்ந்தா உங்களோட பிள்ளையும் தோடு குத்துரும். உண்மைதான். நான் தவறுனுக்காக சொல்றது உண்மை. அது எல்லாருக்கும் தான். நீங்க பெற்றோர் உடுப்பை பிடி போட்டீங்கன்னா உங்களை பார்த்தா உங்களோட பிள்ளைய உடுப்பு போடும். அது உண்மை.
அதுக்காக தான் நாங்கள் இது பிள்ளைகளுக்கு முன்பதாக கவர் படிவாக இருக்கிறோம். ஆமே அவர் எங்கிட்ட தான் நான் சொன்னேன், ஒரு வயதிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் நம்ம பின்பற்றுகிறார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு வயதிலிருந்து பின்பற்றுகிறார்கள், வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறார்கள். எத்தனை ஞாபகம் இருக்கு, ஒரு வயதிலும் கூட அப்பா அம்மா அம்மா அப்பா அம்மா சில தவறுகள் இதான் மறக்க முடியாத சம்பவம் எனக்கு இருக்கு. ஒரு வயதுல ரெண்டு வயதுல நடந்த சம்பவங்கள்லாம் மறக்க முடியாத சம்பவங்கள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் வாட்ச் பண்றோம், பிள்ளைகள் வாட்ச் பண்றார்கள். ஆமே ஆகவே மிக முக்கியம், அவைய பிள்ளைகளை பின்பற்றக்கூடிய விதத்திலே அவர்கள் வாழ்வார்கள். பெற்றோராகிய நீங்கள் இந்த குழந்தையை தேவ வசனத்தை போதித்து திருச்சபைக்கும் சமூகத்துக்கும் பயனுள்ள பாத்திரமாய் வளர்ப்போம் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? ஆமேன், ஸ்தோத்திரம். ஆமேன். பிள்ளையை வளர்ப்போம், பிள்ளைக்கு முன்மாதிரியா வாழ்வோம் என்று சபைக்கு முன்பதாக அவர்கள் வாக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தியானமே படுத்துவோமா? ஆமேன். பிள்ளைக்காக நாங்கள் செவிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்க முன்பதாக சௌரனுக்காக எல்லாரும் நாங்கள் ஜெபிப்போம். ஆமேன். இல்லை தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார், ஆண்டு விசுவாசித்து ஆண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நாங்கள் ஞானசன ஆராதனை கொடுக்கும் பொழுது அவர் ஞானசனத்தில் கடந்து வருவார். கர்த்தர் அந்த லட்சிப்பை கர்த்தர் உறுதிப்படுத்துவாராக. ஆமேன். அவர் மெழுந்து நின்று நாங்கள் சௌரனுக்காக நாங்கள் ஜெபமணி பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்க போறோம். தேங்க்யூ ஜீசஸ். நல்ல பிதாவே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, கர்த்தாவே அப்பா, இந்த நேரத்திலும் அந்த சௌரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு தன்னுடைய வாயினால் அறிக்கை பண்ணி ஆண்டவரே ஒரு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உண்மை விசுவாசித்து உங்களுடைய சமூகத்தில் நீக்கிற இந்த அன்பு மகனை கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மகன் மேல் ஒரு விசேஷத்த கிருபையை கர்த்தர் வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சபை மக்களாய் கரங்களை நீட்டி சௌரனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நல்ல குடும்ப தலைவனாக ஆண்டவரே தகப்பனே, இந்த நல்ல கணவனாக இந்த பிள்ளைக்கு நல்ல தகப்பனாக ஆண்டவரே இந்த மகன் வாழக்கூடிய எல்லா தயவையும் கர்த்தர் உண்டாக்கும்படி நாங்கள் செவிக்கிறோம். எண்ணங்களை புதிதாக்குங்கப்பா. உண்மை அறிகிற அறிவினாலே கர்த்தர் நிரப்புங்க. வேத வசனங்களை அறிந்து ஆண்டவர் இன்னும் மக்களை ஊன்ற கட்டப்பட நல்ல சீசனாக வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஊழியர்கள் சபை மக்களாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் இப்பொழுது பிள்ளைக்காக நாங்கள் செவம் பண்ணுவோம். ஆயிஷுக்காக அவர் இன்றைக்கு தான் நித்திர கொள்றாரு. அப்போ எப்ப பார்த்தாலும் முடிச்சுதான் இருப்பாரு. கத்த நல்லவர். ஆமேன். கற்பத்தின் கனி கத்திரால் வரும் சுதந்திரம். அவங்களோட அற்புதம் பக்கத்து வாசல் குழந்தை என்பது அற்புதம், எவ்வளவு ஆச்சரியம். ஆமேன். அற்புதமா உருவாக்குறார் வயிற்றுல. ஹல்லேலூயா. ஆமே, முடிச்சுட்டு பாத்தீங்க, முடிச்சிருவாரு. ஆமேன். கத்த நல்ல, நாங்க பிள்ளைக்க நாங்க செபிக்க போறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி பிதாமே, நன்றி பிதாமே, ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். பிள்ளைக்காக நன்றி செலுத்துவோம். ஆமேன். தாயின் கற்பத்தில் உருவான நாம் கொண்டு இந்நாள் வரைக்கும் பாதுகாத்தீங்கப்பா. ஆமேன். நன்றி செலுத்துகிறோம். எல்லா வளர்ச்சியிலும் சரியாக வளர உதவி செய்தீங்கப்பா. உங்களுக்கு நன்றி, நன்றி அப்பா. இந்த அற்புதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். குழந்தை அரிசுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆண்டவரே குழந்தைக்காக, குழந்தை அரிசுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த குழந்தைக்கு நல்ல சுகத்தை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். நல்ல பலனை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். நீடித்த ஆயுளை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதிகளுக்கும் பாவத்துக்கும் பாவ சோதனைகளுக்கும் விலக்கி பாதுகாத்துள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த குழந்தை உமக்கும் பெற்றோருக்கும் சபைக்கும் சமுதாயத்துக்கும் பயனுள்ள பிள்ளையாக வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. பூமியில வாழும் காலம் எல்லாம் உம்முடைய கரம் உடைய பிள்ளையோடு இருப்பதாக ஆண்டவரே. உம்முடைய கரம் பிள்ளையை தாங்கி நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லா வளர்ச்சியிலும் சரியாக வளர கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவானவர் ஞானத்திலும் தேவ தயவிலும் மனித தயவிலும் அதிகம் அதிகமாய் வளர்ந்து பெறுகிறாரோ அதே வண்ணமாய் குழந்தை வளர கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நீங்கள் செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்முடைய வல்லமையான கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையான கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆமே. எல்லாம் அப்படி கரங்களை நட்டி ஆசீர்வதிப்போம். பரிசுத்தம் உள்ள பிதாவே, அரிசை உடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சபை ஆண்டவர் சபை மக்களாக ஊழியர்களாக பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கிற திரியேக நாமத்தினால் பிள்ளையை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பிள்ளையை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த குழந்தை ஏற்ற வயதில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உமக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாய் உம்முடைய கரணத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கிற வல்லமுள்ள நாமத்தினால் பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கரங்களை ஆண்டவரே மேம்படுத்துவோமா? குழந்தை அரிசை கர்த்தருக்கேற்ற பயத்திலும் ஞானத்திலும் வளர்க்க
கர்த்தர் அந்த கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுத்த குழந்தையை உங்களிடத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மேன்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது நாங்கள் இந்த குழந்தையை இந்த சபைக்கு முன்பதாக பிரதிஷ்டை செய்வதன் மூலமாக இந்த குழந்தைக்குரிய உத்தரவாதத்தை சபை ஏற்றுக்கொள்கிறது. இந்த குழந்தை வேத வசனங்களை கேட்டு சத்தியங்களை கற்றுக்கொண்டு கர்த்தரை ஆராதித்து பயபக்தி உள்ள வாழ்க்கை வாழ நம்மால் என்ற உதவிகளை நாம் இந்த குழந்தைக்கு செய்யவும் இந்த பிள்ளைக்காக ஜெபிக்கவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பக்கத்தில் வாசிங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த குழந்தை இடறி போவதற்கான எந்த செயலையும் நம்ம யாரும் செய்யாமல் முன்மாதிரியாக வாழ்வோம் என்று நாம் யாவரும் தீர்மானித்துக் கொள்வோமாக. சத்தியமா சொல்லுங்க, ஆமென். பெற்றோர் மாத்திரம் இல்ல, சபைக்கு வந்துட்டா நாங்க ஒரு குடும்பம், எங்களையும் பிள்ளையை பின்பற்றுகிறார்கள். ஆமேன். ஆகவே இந்த பிள்ளையை இடறி போகாத அளவுக்கு நாங்களும் முன்மாதிரியாக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். பெற்றோருக்காக நாங்கள் செவித்து நாங்கள் கடந்து செல்வோம். தேங்க்யூ ஜீசஸ். நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த வேளையில பிள்ளையை வாங்க. நன்றி பிதாவே, இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய ஞானத்தையும் இந்த பிள்ளையை ஆண்டவரே தகப்பனே வளர்க்கக்கூடிய தெய்வ கிருபையையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதற்கு கொடுக்க வேண்டும் என நாங்கள் செவிக்கிறோம். என்னுடைய கரத்தை அல்லப்பா ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கரங்களை வைத்து ஆண்டவரே என்று சவுலுக்காக சௌரிக்காக சபை மக்களாக ஊழியர்களாக இணைந்து நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு மனோவா ஆண்டவரே பிள்ளையை வளர்க்கும்படியாக இடத்துல கேட்ட பொழுது இப்படித்தான் வளர்க்க வேண்டும் என்றது போதித்தீங்க ஆண்டவரே. அதே போல இந்த பிள்ளையின் மேல் இருக்கிற சித்தத்தை அறிந்து சரியான முறையில் வளர்த்தெடுக்க இந்த தகப்பனுக்கும் இந்த தாய்க்கும் கர்த்தர் ஞானத்தையும் கிருபையை கொடுக்க வேண்டும் என செவிக்கிறேன்ப்பா. அன்றைக்கு மரியாள் எல்லா சங்கதிகளையும் தன் மனதிலே வைத்துக் கொண்டாள் என்று பார்க்கிறோம் அல்லவா. நாட்கள் வந்த பொழுது கானார்கூர் கல்யாணத்திலே அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று இயேசுவை இந்த உலகத்துக்கு அடையாளம் காண்பித்தது போல இந்த பிள்ளையின் மேல் இருக்கிற தேவ சித்தத்தை தங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அதுக்கு நேராய் பிள்ளையை வளர்த்து நாட்கள் வரும் பொழுது இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமான பிள்ளையாக கொடுக்க கர்த்தருடைய பிள்ளைகளை பெற்றோரை ஆசீர்வதிக்க வேண்டும் என செபிக்கிறேன். பிள்ளைக்காக செபிக்கவும், பிள்ளைக்கு உதவி செய்யவும், பிள்ளையுடைய ஆண்டவரே காரியத்தில் எல்லாத்திலும் கவனமாக இருக்கவும் என் ஆண்டவரே வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் கர்த்தர் கொடுத்து நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஊழியர்களாய் சபை மக்களாய் அன்பு சௌரனை சௌகரியம் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மேன்படுத்துவோமா.